வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. மின்சாரம் தாக்கி இறந்த கணவரின் இழப்பீடு தொகையை பெற்றுத்தரக்கோரி கண்ணீர் மழ்க பெண் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திருச்சி அருகே மணப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி, இவரது மனைவி லட்சுமி. இந்த தம்பதியினருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு கோவைக்கு வந்தவர் வடவள்ளி அண்ணாநகர் பகுதியில் வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் ரகுபதி, ரேவதி, தமிழ்ச்செல்வி ஆகியோர் வடவள்ளியில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த வருடம் ஒண்டிப்புதூர் அருகே உள்ள கட்டுமான பணி வேலைக்கு கொத்தனார் பழனிசாமி என்பவர் மூலம் வேலைக்கு சென்றுள்ளார். கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பெரியசாமி கடப்பாறையால் மண்ணை தூண்டிய போது நிலத்தின் அடியில் பதிக்கப்பட்டிருந்த மின் ஒயரிலிருந்து மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதில் பலத்த காயத்துடன் மயக்கமடைந்த அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே மரணமடைந்துள்ளார். இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் மாணிக்க வாசகம் இழப்பீட்டுத் தொகையாக 6 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக கூறியதாகவும், ஆனால் அதனை அவரது வழக்கறிஞர் மூலம் காசோலையாக கொடுத்துவிட்டு காசோலையின் நகலை தன்னிடம் கொடுத்ததால் வாழ வழியின்றி தவிப்பதாக கண்ணீர் மழ்க கூறிய லட்சுமி, இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து கணவரின் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் எனவும், தனக்கும் தன் குழந்தைகளின் வாழ்வாதாரத்திற்கும் வழிவகை செய்ய வேண்டும் என கண்ணீர் மழ்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். வேலைக்கு போறோம், நிலத்துக்கு கீழே ஒயர் போட்டு இருந்திருக்காங்க, வீட்டுக்காரரும் சொல்லல, வேலைக்கு கூட்டி போனவங்களும் சொல்லலங்க. எங்க வீட்டுக்காரர் கடப்பறையில குத்தி அந்த அளவுக்குல இறந்து போயிட்டாருங்க. 8 மாசம் ஆகுதுங்க, எந்த உதவியுமே கிடைக்கலங்க. கடனை வேற வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. வீட்டு வாடகையை கூட கட்ட முடியல. முன்ன பிள்ளைகளையும் வளர்க்க முடியாம நடு ரோட்ல நிக்கிற சார், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்ய சொல்லி உங்களை நாடி வந்திருக்கோம் சார். 6 லட்சம் ரூபா சேர்க்கு தர்றேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரரோட வக்கீலுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க சார். என் கையில சார் அக்ச கொடுத்துட்டு படிக்காதன்னு சொல்லி இப்ப என்னன்னா கோர்ட்ல போட்டு வாங்கிக்கன்னு சொல்றாங்க. அதனால நாங்க இங்க வந்திருக்கோம் சார். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க. 3 குழந்தைகளும் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நடு ரோட்ல நின்று கஷ்டப்பட்டு வறுமை கீழே போறவங்க சாப்பாட்டு கூட வழியில்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன் சார். எங்களை நான் ஏற்கனவே பேப்பரில் போட்டுங்க சார். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் போட்டோம், எல்லாமே போட்டோடனே அவங்களுக்கு ஒரு சாதகம் போயிடுச்சு. அதெல்லாம் கூட எங்களுக்கு எந்த இதுவுமே பண்ணாமல், ஆனால் வீட்டுக்காரவங்க நல்லா பணக்காரவங்க தான் சார். அல்லாதலக்களையும் பணத்தை கொடுத்துட்டு எங்களை ஏமாத்திட்டு நடு ரோட்டில் விட்டுட்டார் சார். அவங்க ஒரு மாருதி காரில் சுற்றுறாரு. நாங்கள் பசியோட ஏழ்மையோட நாங்கள் கண்ணீரோடு படுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் அந்த அளவுக்குலேயே கரண்ட் அடிபட்டுலக்குள்ளே இறந்துட்டார் சார். எங்களுக்கு ஏதாச்சும் உதவி கிடைச்சா சார், நம்ம குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் சார்.